ஹாய் காவேரி நியூஸ் வியூவர்ஸ், நம்ம சேனலில் விஷுவல் எடிட்டர்ஸ் டீமில் வேகன்சி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்க ரெசியூமேயை careers@kaverinews.tv இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பியூ ரிசர்ச் சென்டர் ஒரு ஆய்வை முன்னெடுக்கிறாங்க, ஒரு கருத்து கணிப்பை முன்னெடுக்கிறாங்க. யார்கிட்டனு பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள்கிட்ட. ஸோ உலகத்திலேயே சிறந்த நாடாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கல, பொருளாதாரத்தில் தலைத்தோங்குற நாடா, அதனால தான் அந்த நாடை சூஸ் பண்ணி இவங்க எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, இதுதான் முதல் கேள்வியாக முன்வைக்கிறாங்க. இதில் 81% அமெரிக்கர்கள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் லைஃப் இருக்குல்ல, இந்த கான்செப்டுக்கு மட்டுமே பேய்கள் மேலே நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொஸ்டினை முன்வைக்கிறாங்க. இதுக்கு 45% அமெரிக்கர்கள் ஆமாம் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இது ஆக்சுவலாக பேயை நம்பினாலே என்னடா பைத்தியக்காரர் இருக்க நம்ம ஊரில் சொல்லி பழக்கம். ஆனால் அமெரிக்காவில் படித்த பாப்புலேஷன் அதிகமாக இருந்தோம், அங்கே இருக்க மக்களே 45% பேர்கிட்ட பேய் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்க ஒரு படி மேலே போய் ஒரு சில அமெரிக்கர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இறந்து போன தங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அதை வெளியே சொன்னால் பல பேரை நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதாங்க உண்மை சத்தியம்னு அங்கே இருக்க அமெரிக்கர்களே சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை இதை நம்ம ஊரில் சொல்லியிருந்தா அவனுக்கு பேர் வேறையாக மாற்றிருப்போம். மறுபிரிவு ஆய்வு இருக்குல்லங்க, இது சம்மந்தமாக யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியா மனநல மருத்துவர்கள் கூட இன்னொரு மிகப்பெரிய ஆய்வை சுமந்துக்கிட்டு போனாங்க. முதல்ல சொன்னது பியூ ரிசர்ச் சென்டர் பண்ணது, இது அப்படியே உள்டாவா மறுபிறவி சார்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியா மனநல மருத்துவர்கள் கூட சேர்ந்து பண்ற ஆய்வு. 1960களில் இருந்து இந்த முற்பிறவி ஞாபகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் இருக்கும், உலகம் முழுக்க நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த சிறுவர் சிறுமியர் தகவல்கள் எல்லாத்தையும் அவங்க சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ 1960களில் இருந்து இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் இது போல பதிவு பண்ணியிருக்காங்க, எனக்கு இது போல் முன்ஜென்ம ஞாபகம் வருதுன்னு யார் யாரெல்லாம் சொல்கிறா, அவங்க கேஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். இதுதான் அந்த ப்ராசஸ்ங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஃபைனல் ப்ராடக்டாக எவ்வளோ வந்துச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு அவங்களோட முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்திருக்கான். இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே கேதர் பண்ண யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியா மனநல மருத்துவர்கள் குழு ஆடி போகிறாங்க. என்னடா நம்ம முன்ஜென்மன்ற ஒன்று மேபி இருக்கலாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இத்தனை கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இருக்கும் போல இருக்கு. நாம் இறந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆன்மா இன்னொரு உடம்பை தேடி மறுபிறவி எடுக்குதா என்ன, நாமளே நம்மளாம் போல இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் வருதுன்னு இந்த குழுவில் இருக்க எல்லா மருத்துவர்களும் ஆடி போகிறாங்க. பழைய ஞாபகங்களும் உணர்வுகளும் குழந்தைகளுக்கு இருக்கிறது பிரமிப்பை ஏற்படுத்துதுன்னு இந்த டீமில் இருந்த எல்லாருமே சொன்னாங்க. இவ்வளோ பெரிய ரிசர்ச்சில் எல்லாருமே சொன்ன விஷயம் இது தாங்க. இந்த 2500 மேற்பட்ட கேசஸ் சொன்ன பார்த்தீங்களா, இதில் உங்களை பிரமிப்படைய வைக்கிற ஒரு கேஸை பற்றி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பிரமிப்பை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட லூசியானா பகுதியில் நடந்த ஒரு விஷயங்க. என்னென்னா அந்த பகுதியில் ஒரு குடும்பம் ஒரு தம்பதி வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஜேம்ஸ் லானிங்கர் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு 2 வயசாக இருக்கும்போது ஒரு நாள் அந்த குழந்தை படுத்துக்கிட்டு, அதாவது இப்படி படுத்துருக்க குழந்தை மேலே 2 கையை வச்சுக்கிட்டு 2 கால்களை தூக்கிக்கிட்டு எட்டி உதச்சிருக்கு, கையை குத்திருக்கு. இதை பார்த்து தான் அவங்க கூட இருந்த அவங்களோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எழுந்திருக்காங்க அலறிட்டு, என்னடா குழந்தை இவ்வளோ அழறா வித்தியாசமாக அழறான்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா குழந்தையே கையை கீழே இறக்கிட்டு காலை கீழே இறக்கிட்டு தூங்கிடுச்சான். சரி, ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கோம், எழுந்திருப்பான் திடீர்னு அலறியிருப்பான், தூங்கிட்டான் விட்டுருங்கன்னு சொல்லி விட்டானான். ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல இது ஆரம்பம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு நினச்சிட்டு தூங்கிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை அதே மாதிரி கையை மேலே 2 கையை தூக்கிக்கிட்டு கால் 2 தான் தூக்கிக்கிட்டு வித்தியாசமாக அழுதுகிட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, நம்மளுக்கு பழக்கமுள்ள ஒரு விஷயமா இருக்குது, குழந்தைங்க இது மாதிரிலாம் அழாதுன்னு சொல்லிட்டு அந்த தாய் கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படுக்கையில் இருந்தபடியே அந்த குழந்தை விமானத்தில் பறக்கிற மாதிரி விளையாடுமா, அந்த குழந்தை படுக்கையில் இருந்தபடியே விளையாடுமா, இது மாதிரி குட்டி குட்டி விமான பொம்மைகளை வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தை வளர 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 குட்டி குட்டி விமான பொம்மைகளை வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 3வது வயசில் இந்த ஜேம்ஸ் லானிங்கர் குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா, இராணுவத்தில் இணையிறது தான் என்னோடய லட்சியமாக. 3 வயசு குழந்தை ஆர்மியில் சேருன்னு சொல்லுமா, பொதுவாக குழந்தைங்க அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியுமான்றது டவுட்டு தான் இராணுவம்ன்ற ஒரு விஷயமே. ஆனால் இந்த குழந்தை 3வயசில் சொல்லித்தாங்க. 3 வயசுலேருந்து இவங்களோட பெற்றோர்கள் கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி நீ சொல்லு, நீ வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுற, அழுறதும் சரி இந்த விமானங்களை வாங்கி வாங்கி சேர்க்கறதும் சரி, இப்போ என்னென்னா இராணுவத்தில் சேரணுன்ற ஃப்ளைட்டு ஓட்டுற மாதிரிலாம் நீ பண்ணுற, எங்களுக்கு புரியல உன்னோட கதையை சொல்லணும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகிட்ட. எப்போ அந்த குழந்தையோட 3 வயசுலேருந்து அந்த பெற்றோர் கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜேம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் வளர வர குழந்தை தானே, புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா தூக்கத்தில், ஏர்ப்ளைன் கிராஷ் ஆன் ஃபயர், லிட்டில் மேன் கான் கெட் அவுட், இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதாவது விமானம் தீப்பிடிச்சிருச்சு, அவங்க உள்ளே இருந்தவங்க தப்பிக்க முடியாது, அவரில் லிட்டில் மேன்னு ஒரு மென்ஷன் பண்ணுறாருங்க. இதுக்கப்புறம் புலம்பன விஷயத்தை சிரித்து ஒரு குழந்தை பேசும் பார்த்தீங்களா விளையாடிக்கிட்டு, அப்போ இதே வார்த்தைகளை பயன்படுத்தினா எப்படி இருக்கும், இந்த வேலையவும் ஜேம்ஸ் லானிங்கர் பண்ணியிருக்காரு.
லிட்டில் மேன் கான் கெட் அவுட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா முன்னாடி ஒரு பேசிகிட்டே இருந்திருக்காரு. ஜாலியாக விளையாடிக்கிட்டு லிட்டில் மேன் கான் கெட் அவுட், லிட்டில் மேன் கெட் அவுட்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. யார் அந்த லிட்டில் மேன் அப்படின்னு அவங்களோட பெற்றோர் கேட்டிருக்காங்க ஜேம்ஸ் லானிங்கர் கிட்ட. அப்போ ஜேம்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த லிட்டில் மேன், ஏன்னா கிராஷ் ஆகிடுச்சு ஃபயர், அதுக்கப்புறம் தப்பிக்க முடியல அப்படின்னு குழந்தை சொல்லுதுன்னா அப்போ பெற்றோருக்கு என்ன தோணும், அப்போ யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க விமானத்தில் போனவங்க தானே தோணும், அந்த விமானத்தில் போனவங்க அந்த லிட்டில் மேனாக கருதப்படுறாங்கன்னா அப்போ அந்த லிட்டில் மேனே நானும் அந்த பையன் சொல்லும் போது இறந்து போனவன் நீயா அப்படின்னு மொதல் ஷாக் பெற்றோர் தரப்புலேருந்து வெளியே வருதுங்க. ஏன்னா அங்கே குழந்தை இறந்து போனதா குழந்தையே சொல்லுதுன்னு இவங்க இப்போ நம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னோடய விமானத்தை சுட்டுட்டாங்க அப்படின்னு அந்த பையன் இன்னொரு குண்டத்துக்கு போடுறான். இதை கேட்குற பெற்றோர் சும்மா வருப்பாங்க, குழப்பத்தோட உச்சிக்கே போகிறாங்க. சரி இன்னும் நம்ம அடுத்த கட்டமாக கேட்கலான்னு அவங்களோட பெற்றோர் யார் உன்னை சுட்டது அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையன்கிட்ட. அந்த பையனுக்கு என்ன சொன்னால் தெரியுமா, ஜப்பான் இராணுவ வீரர்கள் என்னை சுட்டு வீழ்த்துட்டாங்கன்னு அந்த சின்ன குழந்தை சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் தாங்க இந்த கதை கேட்குற படலம் இருக்குல்ல பெற்றோர்களுக்கோ குழந்தைக்கு நடுவில் அது விரிவடைஞ்சிட்டே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பையன் கொஞ்சம் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜேம்ஸ் லானிங்கர். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா கேட்குறாங்க, எங்கே நீ சொல்லுவி அடிக்கடி இந்த ஏதோ விமானம் பறந்துச்சு உன்னை ஜப்பானியர்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு கீழே விழுந்துட்டு அப்புறம் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு இதை வரைஞ்சி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் வரைஞ்சி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த வரைஞ்சி காட்டின எல்லாத்தையுமே அவங்க பெற்றோர் உன்னிப்பாக பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தை சொன்ன விஷயத்துக்கும் இந்த வரைஞ்சிருக்காருல இந்த விஷயத்துக்கும் ஏதாவது வேற்றுமை இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, குழந்தை என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே படமாக வரைஞ்சி காமிச்சிருக்கு. ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயங்களையும் அந்த காலகட்டங்களில் ஒரு ஏர்பிளைன் பார்த்துருப்பீங்களே வித்தியாசமாக இருக்கும், இந்த இரண்டாம் உலகப்போர் காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேன் ஷேப்பை அப்படியே வரைஞ்சி இங்கே கீழே இருந்து அவங்க டார்கெட் பண்ணி குண்டு மேலே போகிற மாதிரியும் தெளிவாக காமிச்சிருக்காரு அந்த பையன். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க முற்றுமுழுது ஆடி போகிறாங்க அந்த பேரண்ட்ஸ். கூகுள் செய்ய தொடங்குறாங்க அதுக்கப்புறமா பெற்றோர், என்னடா இவன் இது போலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே நடந்திருக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கூகுள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் உலகப்போரில் அமெரிக்காவோட போர்க்கப்பல் பேர் எதுன்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் லானிங்கர் ஒரு கப்பல் பேரை சொல்லியிருந்தார், யூஎஸ்எஸ் நட்டமா பேன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் பேர் வருதுங்க. ஒரு குழந்தை அப்போ இருந்த போர்க்கப்பலை பற்றி இப்போ அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கு. யூஎஸ்எஸ் நட்டமா பே அப்படின்ற கப்பல் இருக்குல்ல, இதோட முன்னாள் பணியாளர் ஒருத்தரை இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. சர்வீஸில் இருந்த ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சி அந்த பெரிய தலையை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. யார், இந்த ஜேம்ஸ் லானிங்கரோட அம்மா அப்பா. கூட்டு வந்ததுக்கப்புறமா அந்த மனுஷங்கிட்ட பேசுகிறாங்க, வயசான நபர் தான் பல வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா. பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1945 21 வயசு இருந்தப்போ ஜேம்ஸ் எம் ஹூஸ்டன் ஜூனியர் அப்படின்ற ஒரு நேவி பைலட் இறந்தார் அப்படின்ற விஷயத்த அந்த யூஎஸ்எஸ் நட்டமா பே கப்பல்லேருந்து ஒரு ஆள் வந்தார்னு சொல்ல பற்றியில் வீட்டுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. எல்லாருமே திகச்சிட்டாங்க, என்னடா 21 வயசில் இதே ஜேம்ஸ்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு நேவி பைலட் இறந்துருக்காரு, இதே மாதிரி பிளேன் கிராஷில் சுட்டிருக்காங்க, இதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நம்ம பையன் சொல்கிறான்னு சொல்லிட்டு திகைப்பட உச்சிக்கு போய் நிற்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் எம் ஹூஸ்டனோட சிஸ்டரை மீட் பண்ண சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. அவங்க பேர் ஆனி ஜேம்ஸ். இவங்களை பார்த்து பேசுகிறாங்க, உங்கள் பிரதருக்கு என்னென்ன பழக்க வழக்கங்களாக இருக்குது, அவர் எப்படி ஆட்டிடியூட் பண்ணுவார், சின்ன வயசுன்னு கூட இருந்திருப்பீங்க கண்டிப்பாக, அவரோட சின்ன வயசு குணாதிசயங்கள் என்னென்னு பல விஷயங்களை கேட்குறாங்க. ஆனி ஜேம்ஸ் அவர்கள் பல விஷயங்கள் இவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஜேம்ஸ் லானிங் இருக்கார்ல அந்த சின்ன பையன் குழந்தை இவர்கிட்ட அப்படியே அவங்க பேரண்ட்ஸெல்லாம் பார்க்க முடியுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை ஆனி ஜேம்ஸை பார்க்குறாங்க, நேரில் பிரமிச்சு போகிறாங்க, அப்படியே என்னோடய சகோதரனை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் கூட இந்த பையனோட பெற்றோர்கள் இருக்காங்கள, ஜேம்ஸ் லானிங்கரோட பெற்றோர்கள், அவங்களுக்கு சந்தேகம் என்ன இருந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு. ஒரு 30% வரைக்கும் சந்தேகம் இருந்துச்சு. இந்த 30% எப்போ விலகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேம்ஸ் லானிங்கர் நிறைய பொம்மைலாம் வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லலாம். சின்ன பையனை சொல்லிவிடுவேன், அவர் வாங்கி வச்ச பொம்மையில் பார்த்தா பைலட்டு மாதிரி நிறைய பொம்மைகள்லாம் இருந்திருக்கு. அதில் 3 பொம்மையை சூஸ் பண்ணி அதில் ஒரு பொம்மைக்கு லியான்னு பேர் வைக்கிறாரு, இன்னொரு பொம்மைக்கு பில்லின்னு பேர் வைக்கிறாரு, இன்னொரு பொம்மைக்கு வால்டர்னு பேர் வைக்கிறாரு. அவ்வளோதான், 3 பொம்மைகளுக்கு 3 பேர் வச்சுட்டாரு. இது என்னடா பெரிய விஷயம்னு கேட்குறீங்களா, சொல்கிறேங்க. ஜேம்ஸ் ஹூஸ்டன் சொன்னல, அதாவது முன் ஜென்மத்தில் ஜேம்ஸ் லானிங்கராக பிறந்த ஒரு நபர்னு சொல்லிட்டு, அந்த ஜேம்ஸ் ஹூஸ்டனுக்கு ஒரு டீம் இருந்திருக்கு, ஒரு ஸ்குவாட் இருந்திருக்கு. அந்த ஸ்குவாடில் இருந்த 3 வீரர்களோட பேரும் இந்த பொம்மைக்கு இந்த பையன் 3 பேர் வச்சுருக்கான்னு சொன்ன பாருங்க, அந்த 3 பேரும் அப்படியே ஒத்து போகுது. அதான் அந்த வீரர்களோட பேர் பார்த்தீங்கன்னா, லியான் கான, பில்லி பீல, வாட்டர் டெப்ளின். இது அப்படியே ஷார்ட் ஃபார்மாக அந்த பையன் வச்சுருக்கிறது, லியார், பெல்லி, வாட்டர். இதெல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, அந்த காலத்தில் இருந்து ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ, அப்போ அவங்களோட மனநிலை என்னமா இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஜேம்ஸுக்கு முன்னாடியே இந்த ஸ்குவாடில் இருந்த எல்லாருமே இறந்துருக்காங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் இறந்துருக்காரு. ஸோ தன்னோட டீமில் இருந்தவங்களும் இவர் எந்தளவு நேசித்தார் அப்படின்றத இந்த பையன் 3 பொம்மைக்கு பேர் வச்சுருந்து அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பையனுக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள் எல்லாமே வந்துச்சுன்ற விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ் 100% நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவும் தாண்டி உலகம் முழுக்கவே இந்த ஒரு குறிப்பிட்ட கேஸ் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஏடா மறுபிறவி அப்படின்றது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் போல இருக்கு. இந்த பையன் இந்த அளவு சொல்கிறான்னு வேற லெவலில் பண்ணியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்மந்தமாக ஜேம்ஸ் லானிங்கர் பேசாமல் இருந்தால் கரெக்டாக இருக்காது இல்லையா, அவரும் பேசினாருங்க. ஜேம்ஸ் லானிங்கர் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஹூஸ்டன் இன்னும் எனக்குள்ளே இருக்கார் அப்படின்றத நான் உணர்றேன். அவரோட பழைய சோகமான நினைவுகள் எனக்கு வேணாம், எனக்கான இந்த புதிய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்றதான் என்னை பெற்றிருக்காங்களே என்னோடய பேரண்ட்ஸ், அவங்களோட ஆசையாக இருக்குது. மறுபிறவி பற்றி யாராவது என்கிட்ட கேட்குறாங்கன்னா ஒரு கேள்வியோடு போயிட மாட்றாங்க, கேள்வி மேலே கேள்விகேடு என்ன தொலைச்சி எடுக்கிறாங்க. எனக்கு இதிலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சிங்க, இவ்வளோ விஷயங்களையும் ஜேம்ஸ் லானிங்கர் அவர்கள் பதிவு பண்ணார். ஸோ தனக்கு முன்ஜென்மை இருக்குன்ற ஒரு விஷயம் உறுதியானால் கூட தான் பேரண்ட்ஸோட சந்தோஷத்துக்காக அந்த பழைய கனவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வாழ்க்கைக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் இதை மட்டும் பண்ணுவேன்றதா ஜேம்ஸ் லானிங்கரோட கருத்தாக இருந்திருக்கு. இந்த வயசில் ஒரு 12-13 வயசில் நல்ல மெச்சூரிட்டி தான் இது. ஓகே,